பண்டிகைகள். இப்போ பண்டிகைகள் வந்து எத்தனை பண்டிகைகள் இருக்குது? ஏழு பண்டிகைகள் இருக்குது. இப்போ உண்மையா ஒன்பது பண்டிகைகள் யூதர்களுக்கு இருக்கு, அதுல ஒரு எட்டாவது பண்டிகை வேதத்தில் இருக்கு, பூரீம் பண்டிகை. ஞாபகம் எப்படி அந்த ஆமான் அப்படிங்கிறவன் யூதர்களை கொலை செய்ய முயற்சித்த போது அந்த பூர், பூர்னு சொன்னால் அந்த என்னது அந்த சீட்டு போடுவாங்களே, சீட்டு குலுக்கி போடுவாங்க, அது பூரீம்ங்கிறது சீட்டுகள் பண்மை. சீட்டு குலுக்கி போட்டாங்க, எந்த மாதத்தில் இவங்களெல்லாம் கொல்லுவோம் யூதர்களை. அப்போ அவங்க கொல்ல தீர்மானித்த அந்த மாதத்தில் கொள்றதுக்கு பதிலாக இதுக்கு சூத்திரதாதியாக இருந்த ஆமான் மொர்தெக்காய்க்காக செய்யப்பட்ட தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டான், யூதர்கள் காப்பாற்றப்பட்டாங்கிறதுக்காக பூரீம்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. இது லேவிய ராகம பண்டிகையும் அல்ல, இது இயேசுவை காட்டுற பண்டிகையும் அல்ல. ஓகேயா? அடுத்தது பழைய ஏற்பாடு மல்கியாவோட முடியுதுல்ல, அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு முன் 167 ஒரு ஆன்டியோகஸ் எபிஃபானஸ்னு சொல்லி ஒரு சிறிய தேசத்து ஒரு ராஜா எருசலேமுக்குள்ளே வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு ஜெயூஸ்னு சொல்கிற ஒரு கிரேக்க தெய்வத்தை கொண்டு வந்து பலியிட போய் பிரதான ஆசாரியன் மட்டாத்தையாஸ் அவரனுடைய மகன் யகுதா அவர் வாலிபர்களோடு போய் 2 ஒளிஞ்சிருந்து வந்து இவனை அடிச்சு நொறுக்கி எருசலேம் தேவாலயத்தை மறுபடி கைப்பற்றி அதை சுத்திகரித்தாங்க. சுத்திகரித்து திரும்ப வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொல்லி வெளிச்சம் ஹனுக்கா அப்படின்னு ஒரு பண்டிகையை கொண்டாடினாங்க. கிஸ்லேவ் 25 டிசம்பர் 25 அது அது ஒரு பண்டிகை. இப்போ இந்த புகிம் ஹனுக்கா இந்த ரெண்டு பண்டிகை பண்டிகை போக ஏழு பண்டிகைகள் தான் வேதத்தில் லேவிய ராகமத்தில் ஆண்டவர் கொடுத்தார் கொண்டாடும் படிக்க. ஓகேயா? இப்போ முதலாவது பண்டிகை, சரியோ? முதலாவது பண்டிகை யாருக்கு ஞாபகம்? இந்த நான் எழுதுகிற சைஸ் ஓகேயா? முதலாவது பண்டிகை யாருக்கு ஞாபகம் இருக்குது? வெரி குட். சரியா? ஓகே, பஸ்கா பண்டிகை. ரெண்டாவது பண்டிகை என்னது? ரெண்டாவது பண்டிகை இருங்க, நான் அதுக்கு முதல் சொல்றேன். இந்த பஸ்கா பண்டிகை 6 தொடங்குதுன்னா, நல்லா கேட்டுக்கிறேங்க, ஏன் 6 பண்டிகை தொடங்கணும்? யூதர்களுடைய நாள் அந்தி 6 தான் தொடங்கும். ஏன்? அந்த டைம்ல தான் சூரியன் அஸ்தமனம் ஆகும். அப்போ சூரியன் அஸ்தமானம் ஆகின பிறகு அவங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றாங்களே, அதுக்கு என்ன பேர்? ராப்போஜனம். ஓகேயா? ராத்திரி சாப்பிட்றது ராப்போஜனம் தானே? இதில் ஒரு பெரிய அண்ட பராபர ரகசியம் இல்லையே. அப்போ யூதர்கள் ராப்போஜனம் சாப்பிடும்போது அதுதான் அவங்களுடைய முதல் ஆகாரம். யூதர்களுடைய முதல் ஆகாரம் எது? ராப்போஜனம். ரெண்டாவது ஆகாரம் காலை போஜனம். மூணாவது ஆகாரம் மதிய போஜனம். ஆகவே யூதர்களுடைய ஆக முக்கியமான ஆகாரம் எதுவாக இருக்கும்? ராப்போஜனம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் ராப்போஜனத்தை எப்போ சாப்பிடுவாங்க தெரியுமா? ரொம்ப ராத்திரி இல்லை, சூரியன் அஸ்தமனம் ஆகின உடனே சாப்பிடுவாங்க. அப்போ எப்போ சமைக்கணும்? சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு மொத. அப்போ ஆடை எப்போ வெட்டுனா அதை வெட்டி சுத்திகரிச்சு சமைச்சு எல்லாம் ரெடி பண்ண முடியும்? 3 ஏன்னா 3 மொத வெட்டுனா சமைக்கிறது 6 சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பழசாக இருக்கும், சுட வச்சு சாப்பிடணும். ஓகே, 3 பிறகு நீங்கள் வெட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிரும். ஆகவே யூதர்கள் பஸ்கா பண்டிகை விசேஷமாக அன்னைக்கு பஸ்கா ஆடை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க எப்போ சாப்பிடுவாங்க? அவங்க வந்து எப்போ கொள்ளுவாங்க அந்த ஆட்டை? 3 நம்ம ஆண்டவர் அந்த பஸ்கா ஆடாக வந்தார் இல்லையா, அதனால தான் ஆண்டவர் பஸ்கா பண்டிகை 6 தொடங்குதுன்னா 3 தன்னுடைய ஜீவனை விட்டார். பஸ்கா ஆடா நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு வந்தபடினால. புரியுதா உங்களுக்கு? ஆகவே 3 சரியா அவர் எல்லாம் முடிந்ததுன்னு சாகிறாரு. இப்போ ரெண்டாவது பண்டிகை வந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. சரியா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பு, புளிப்பு எதுக்கு அடையாளம்? புளிப்பு பாவத்துக்கு அடையாளம். பைபிள் அப்படிதான் இருக்கு. அப்போ ஏன் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட சொல்கிறாங்க? பாவம் இல்லாத அப்பம் அந்த அடையாளம். அப்போ நம்ம ஆண்டவர் தான் அப்பம், அவரே சொன்னார் ஜீவ அப்பம் நானே. அப்போ இயேசு பஸ்கா ஆடா இந்த சிலுவையில் சுமந்த போது அவர் மேலே பாவம் இருந்துச்சு. நல்லா கவனிச்சிருக்க, நான் என்ன சொல்கிறேன்ட்டு, அவருக்கு உள்ள பாவம் இருக்கல, அவருக்குள்ள பாவம் இருக்கல, அவர் மேலே பாவம் இருந்துச்சு. யாருடைய பாவம்? இதோ உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஏன் தேவ ஆட்டுக்குட்டியானவர்?
ஆடானவர்னு சொல்லியிருக்கலாமே. ஆடானவர்னு சொல்றதா இருந்தா 40 வயசுக்கு மேல வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கணும். ஏன்னா யூத ஆண்களினுடைய வயதின்படி 40 வயசுக்கு உள்ள ஆண்கள் எல்லாம் வாலிப பசங்க. 40 வயசுலதான் கல்யாணம் கட்டலாம். 40க்கு முதல்ல இன்னும் புள்ள 30 வயசுல வீட்டை விட்டு வெளியேறலாம். அது வேற. 30 வயசுல வீட்டை விட்டு வெளியேறலாம், ஆனா கல்யாணம் 40 வயசுல. அப்ப 40 வயசுக்கு இந்த பக்கம் இன்னும் ஆடு இல்லை, ஆட்டு குட்டி. ஆகவே 33 வயசுல இயேசு மரிச்சபடினால ஆடா மரிச்சாரா ஆட்டுக்குட்டியா மரிச்சாரா? ஆட்டுக்குட்டி. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு 7 வருஷம் சபை இருந்ததுக்கு பிறகுதான் கல்யாணம். ஏன்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுலேருந்து தேவனாகிய இயேசு மறுபடி மனுஷனாக காணப்படுறார், ஆட்டுக்குட்டியானவரா. 4 அதிகாரம் வெளிப்படுத்தல், 5 அதிகாரம், 6 அதிகாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்போ 33 வயசோடு முடிஞ்ச அவருடைய வயசு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதோடு திரும்ப ஆரம்பித்து 7 வருஷம் ஆகும்போது 40 வயசு ஆகுது. 40 வயசில் இயேசுவானவர் கல்யாணம் கட்டுறார். அந்த 7 வருஷம் தான் பூமியில் உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அப்போ இப்போ அவர் மறித்த பிறகு பாவம் எல்லாம் முடிஞ்சுது, ஓகேயா? அப்போ இப்போ அவருடைய உடம்பு அப்பம் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்குதே, அது பாவத்தோடையான அப்பமா பாவம் இல்லாத அப்பமா? புளிப்பில்லாத அப்பம். ஓகே, யூதர்களுடைய புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை அந்த சனிக்கிழமை தான் தொடங்கும். அந்த சனிக்கிழமை அவருடைய உடம்பு அங்கே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? மூணாவது பண்டிகை என்னது? அருமையான பேனாப்பா. 3 பண்டிகையோடையே தன்னுடைய ஊழியத்தை முடிக்குது. வேற ஏதாவது பேனா இருக்கா ஐயா? இன்னும் 4 பண்டிகை இருக்கா ஐயா? கலர் மாறினா கூட பரவாயில்ல, இங்க் இருந்தா நல்லா. இதுதான் முதன் கனி அல்லது முதன் பலன். ஓகே, முதற்பலன் அப்படின்னு சொல்லும் போது ஞாயிற்றுக்கிழமை பஸ்காவுக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் என்ன செய்வாங்க? அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிற நிலத்துக்கு அறுவடைக்கு ரொம்ப காலத்துக்கு முந்தையே கொஞ்சத்தை அறுத்து கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் இப்படி ஆசாரியனுக்கு கொடுத்தோன்னா ஆசாரியன் அதை அசைவாட்டுவார். இப்போ உதாரணமாக இந்த கோதுமை, இஸ்ரேலில் நிறையா கோதுமை விளையும் இல்லை? அப்போ கோதுமை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து அறுவடை செய்யும் போது ரொம்ப ப்ரௌனாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து அசைவாட்ட போகிறது வந்து அந்த ப்ரௌனாக இருக்கிறது இல்லை, பச்சையாகவே இருக்கும். இன்னும் இந்த முதல் கனியை அசைவாட்டுறது மரித்தவர்களுக்கு உயிர் தெழுகிறவர்களுக்கு முதல் பலனாக இயேசுவானவர் அந்த நாளில் உயிர் தெழுந்தார். புரியுதா உங்களுக்கு? சரியோ? ஓகே. இப்போ அடுத்த பண்டிகை 4வது பண்டிகை வந்து பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லுவாங்க. பெந்தகோஸ்தேன்னு சொன்னால் 50வதுன்னு அர்த்தம். அதாவது இந்த பஸ்கா இருக்கு இல்லையா, பஸ்காலேருந்து நீங்கள் 7 வாரங்கள் கணக்கில் எடுக்கணும். 7 வாரங்கள்னா 49 நாள். ஓகே, 7 வாரங்கள் முடிஞ்சு வாரம் அடுத்த நாள் ஷவ்யாட் அப்படிங்கிற ஒரு பண்டிகை. ஷவ்யாட்னு சொன்னால் அறுவடை பண்டிகை. தமிழ் எப்படி இருக்குது பாஸ்டர்? அது அறுவடை பண்டிகை என்ன இருக்குது? ஆ, 50வது நாள் பண்டிகை என்ன இருக்குது? ஓகே, பெந்தே கோஸ்தேன் போடுவோமா? பெந்தே கோஸ்தே பண்டிகை. சரியோ? பெந்தே கோஸ்தே. அப்போ பெந்தே கோஸ்தே பண்டிகை வந்து 50 நாள் பண்டிகை. இப்போ இந்த பண்டிகை நிறைவேறிச்சா? இயேசு மரிச்சிட்டார். இந்த பண்டிகை நிறைவேறிச்சா? இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த பண்டிகை நிறைவேறிச்சா? இயேசு உயிர் தெழுந்தார். இந்த பண்டிகை நிறைவேறிச்சா? ஆமாம். இது என்ன பண்டிகை? அறுவடை பண்டிகை. இது எப்போ தொடங்கிச்சு? இயேசு சொல்றாரு, இயேசு மரித்தோர்லேருந்து எழும்பி 40வது நாள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 40வது நாள் அவர் ஒலிவமலையில் இருந்துக்கிட்டு ஜனங்களுக்கு சொல்கிறாரு, அவசரப்பட்டு வீடுகளுக்கு போயிடாதீங்க, எருசலேம்லேயே இருங்க, ஏன்னா நான் போன பிறகு தேற்றரவாளன் வருவார். அப்போ இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சரியாக 10 நாட்களில் அவர் வந்தார். எப்படி தெரியும்? பெந்தகோஸ்தே நாள்னு அழகாக சொல்லியிருக்குது. இதுக்கெல்லாம் ஆவியானுடைய வெளிப்பாடு தேவையில்லை, நமக்கே தெரியும், கணக்கு போட்டால் தெரியும். பெந்தகோஸ்தே நாளில் என்ன நடந்தது?
உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். தாவீதினுடைய கல்லறைக்கு வந்து பயணம் சொல்லிட்டு போகிற யூதர்கள் வந்திருந்த போது தாவீதினுடைய கல்லறைக்கு மேலே இருந்த ரூமில், அதுதான் மேல் வீடு, மேல் வீடுனா கீழ் வீட்டில் என்ன இருக்குது, தாவீதின் கல்லறை. மேல் வீட்டில் இவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் இறங்கினால இவங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசி சத்தம் போட்டு கத்தி குளறினபடினால கீழே வந்திருந்த யூதர்கள் எல்லாம் இவங்க குடிச்சிட்டு கத்துறாங்கன்னு சொன்னபோது பேதுரு வந்து யோவேல் புத்தகத்திலிருந்து எடுத்து, நாங்கள் ஒன்றும் குடிச்சிட்டு இல்லை, மாம்சமான யாவரின் மேலும் கடைசி காலத்தில் எனது ஆவியை ஊற்றுவேன்னு ஆண்டவர் சொன்னது இப்போ நடந்திருக்குன்னு பிரசங்கம் பண்ண போய் கேட்டுக்கிட்டு இருந்தவனுங்களில் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க, 3000 பேர். அறுவடை, ஆத்தும அறுவடை. ஓகே, அப்போ அந்த பண்டிகை நிறைவேறிச்சா? என்ன தெய்வமே, ஆ நிறைவேறினது மாத்திரமல்ல நிறைவேறி கொண்டிருக்கிறது, இன்னைக்கும் ஜனங்கள் ரசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த மூணு பண்டிகைகளும் நிறைவேறிச்சு, ஒரு பண்டிகை நிறைவேறி கொண்டிருக்குது, இன்னும் மூணு பண்டிகை நிறைவேற காத்திருக்குது. அதில் முதலாவது பண்டிகை அது, அல்லது நம்ம பார்க்கறதுல அஞ்சாவது பண்டிகை எக்காள பண்டிகை. ஓகேயா, எக்காள பண்டிகை என்னது? எக்காளம் ஊதி வெற்றியை கொண்டாடுவாங்க. பைபிள் அழகாக சொல்லுது, பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோட ஆண்டவராக இயேசு வருவாருன்னு. ஓகே, அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அடுத்து என்ன நடக்க போகுது? ஆறாவது பண்டிகை என்னது? யோம் கிப்பூர். யோம் கிப்பூருக்கு என்ன தமிழில் சொல்றது? பாவ நிவர்த்தி. அதாவது இனி உலகத்தினுடைய பாவம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லா பாவங்களும் நிவர்த்தி ஆக்கப்பட்டாச்சு. ஓகேயா, நம்மளை மேலே கொண்டு போகணும்னு அடுத்து என்ன செய்ய போறாரு? குமாரன், குமாரன் ஆகி. இங்கே பாருங்க, நல்லா கேட்டுக்கிறேங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுல யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லவா? இங்கிருந்து சபையை கூட்டிக்கிட்டு போறதுல சம்மந்தப்பட்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். மனவாட்டியை கூட்டிகிட்டு போறார். பாதி வழி வரைக்கும் வந்து தன்னுடைய மனவாட்டியை வரவேற்றுக்கிட்டு கொண்டு போறது இயேசு. ஏன்னா அவர் அந்த ஈசாக்கு ரெபேக்காவை கூட்டிகிட்டு போக வந்த மாதிரி வந்து பாதி வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும். அப்போ எலியேசரும் ஈசாக்கும் ரெபேக்காவில் கொண்டு போயிட்டு ஆபிரகாம் கிட்ட பாரம் கொடுத்த மாதிரி பரிசுத்தாவியானவரும் இயேசுவும் மனவாட்டியை கொண்டு போயிட்டு பிதா கிட்ட பாரம் கொடுத்துருவாங்க. பிதா கிட்ட நம்ம இயேசு இல்லாமல் போக முடியாது, பிதா கிட்ட போகிறதுக்கு நமக்கு பாவம் இருக்க முடியாது. அதனால தான் பாவ நிவர்த்தி பலி நிறைவேறுது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இனி அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை என்ன? நித்திய கூடாரம். இனி நம்ம தற்காலிகமான பூமிக்குரிய கூடாரத்தில் நம்ம வாழ போகிறது இல்லை. ஆமேன், ஆமாவா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இந்த கூடாரம் எதை காட்டுது? கூடார பண்டிகை நம்முடைய நித்திய ஜீவனை. அப்போ பஸ்கா பண்டிகை, ஓகே, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்கனி பண்டிகை, அது மூணு நடந்துருச்சு. பெந்தகோஸ்தே நடந்துகிட்டு இருக்குது. எக்கால பண்டிகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. பிதா கிட்ட நம்ம போய் சேர போகிறோம். ஓகேயா, இப்போ இதுதான் என்ன? மினோரா, ஏழு பொன் குத்துவிளக்கு. மினோரான்னு சொல்லுவோமே, ஏழு பொன் குத்துவிளக்கு. யாத்ராம புத்தகத்துலையும் லீவியராம புத்தகத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்களே, வாதுமை பூக்கு ஒத்த மினோரா கண்டிருக்கீங்க தானே? மினோரானா பொன் குத்து விளக்கு. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தலுக்கு வந்தா குத்து விளக்கு வந்துருது. அண்ணே தேங்க்யூ. சரியா, பொன் குத்து விளக்கு வெளிப்படுத்தல வந்துருது. இயேசு அதுக்கு நடுவில் நிற்கிறார். பொன் குத்து விளக்கை எதுக்கு அடையாளமாக வைக்கிறாரு? ஏழு சபைகளுக்கு. அவர் பரலோகத்தில் போனால் அங்கேயும் மினோரா இருக்குது. மினோரா 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 பயங்கரமாக இருக்கும். அந்த ஏழு பண்டிகைகளும் இதை தான் காட்டுது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் ரொம்ப நீட்டமாக இருக்கும். ஏன்னா நடந்துக்கிட்டே இருக்குது, 2000 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் எவ்வளோ காலம் நடக்குமோ தெரியாது, வருகை வாரம் வரைக்கும் நடக்கும் அறுவடை. ஓகே,